Hi friends, welcome to Switch Samayal. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு எல்லாருமே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சாரி, அம்மா வீட்டுக்கு வந்ததுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து கீர் பார்க்க போகிறோம். என்ன கீர்னா லோட்டஸ் சீட்ஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து கீர் பார்க்க போகிறோம். இந்த லோட்டஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாமரை விதையிலேருந்து எடுக்கக்கூடிய இது வந்து ஒரு பொரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் மக்கானான்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டாலும் கிடைக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி பாதாம் இதெல்லாம் வந்து லேசாக வந்துட்டு செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது கூடவே நான் வந்து திராட்சையும் போட்டிருக்கேன். இது மூணுமே வந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றதுக்கப்புறம் அதே வானிலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றினதுக்கப்புறம் இதில் நம்ம மக்கானை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா செவச்செவன்னு இருக்கும். நம்ம பொறிச்சு எடுத்தோம், இந்த மாதிரி வறுத்து எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக மாறும். அதுக்காக தான் வந்துட்டு ஒரு வாட்டி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அரை லிட்டர் பாலுக்கு வந்துட்டு ஒரு 100 கிராம் இல்லைன்னா 50 கிராம் அளவுக்கு மக்கானா எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கிறிஸ்பியாக உடஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம வந்து தனியான ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இது நல்லா பொங்கி காய்ச்சி நல்லா ஏடு வந்து திரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பால் ஏடுலாம் வந்துட்டு இந்த மாதிரி மேலே பொங்கி பொங்கி வரும்போது சைடில் வந்து நல்லா நகர்த்தி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இதுதான் வந்து கீருக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு பால் நல்லா கொதிச்சு கட்டியாகி வரட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மக்கானா வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து லேசாக வந்து ஒரு பொடி பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா வந்து மிதங்குற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு பொடி பண்ணால் மட்டும் போதும். முழுசாக இருக்கிறதுலாம் நம்ம கையிலே உடச்சி விட்டுக்கலாம். ரொம்பவும் வந்து பவுடர் பண்ணிடக்கூடாது. ரொம்பவும் வந்துட்டு குறை குறைப்பாக இருக்க வேணாம். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் மில்க் மேட் ஆட் பண்ணுவேன், அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இல்லைன்னா இந்த மாதிரி பாதாம் ட்ரிங்க்கை வந்து பேக்கெட் கிடைக்கும், அந்த பாதாம் ட்ரிங்க்கை வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அந்த கலர் வந்துட்டு இந்த பாதாம் ட்ரிங்க் பவுடர் வந்துட்டு கொடுக்கும். இல்லைனா நீங்கள் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க மக்கானா சேர்த்துக்கலாம். பாதாம் ட்ரிங்க்கோட பவுடர் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கலர் வந்து டைமாக தான் இன்னும் வந்து மாறி வரும். இப்போ மக்கானா போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பாதாம் முந்திரி திராட்சைலாம் போட்டுட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும். ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்கிற இந்த மக்கானா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் நல்லா வந்து ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஏடு நல்லா திரிஞ்சு வரும், நல்லா கட்டியாகியும் வரும். நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சோண்டு கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு நீங்கள் மேலே ஊற்றி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேற ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.